கேவலமான எண்ணத்தோடு தான் நான் வந்து நம்பினாரன் சார் மீட் பண்ண போனேன். பேசும்போது என்னோடய ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியுது எனக்கு தெரியுது. வெறும் ஒரு வெரி வெரி ஒரு பைத்தியக்காரத்தானதான் நான் சொல்லுவேன். நிறையா பேர் நான் நரேட் பண்ணும்போது அழுத்திருக்காங்க. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கெஸ்ட் ஒரு ஃபினாமினல் ஆக்டர், முன்னாடி ஒரு டிவி ஆர்டிஸ்ட், ஆங்கர், அப்புறம் ரைட்டர், ப்ரொடியூசர், டிரெக்டர், லிரிசிஸ்ட், மல்டி லிங்குவல், மல்டி டேலண்டட். ஹீஸ் 2000வது ஆண்டு கார்த்திக் வரதராஜனா நம்ம மனசுலலாம் அலைப்பாய வச்சவர். இன்னைக்கு நம்பி நாராயணனா நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாரு. திரு ஆர் மாதவன், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ சோ மச். ரொம்ப நல்லா இருக்கேன். ஹவ் ஆர் யூ? ஐ அம் வெரி வெல். ராக்கெட்ரி மூவிக்காக இன்னைக்கு நம்ம இருக்கோம். உங்களோட எல்லா கிளாசிக்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அலைப்பாயுதையில இருந்து கன்னத்தில் முத்தமிட்டால், இப்போ சாலக்காடு ஸ்ட்ரைக், இறுதி சுற்று, விக்ரம் வேதா வரைக்கும் அந்தந்த படங்கள் வந்து அந்தந்த ஜானர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்டென்ஸான படங்கள். ராக்கெட்ரியில் என்ன யூஎஸ்பி, இதை வந்து சினிமா ரசிகர்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ராக்கெட்ரிங்கிற படம் வந்து ரெண்டு காரணத்துக்காக நம்ம செஞ்சுருக்கோம். ஒன்று வந்து நம்பி நாராயண் மாதிரி ஒரு சயின்டிஸ்ட், ஒரு பேட்ரியாட், அவருக்கு செஞ்சது இந்த நாட்டில் வேறு யாருக்கும் மறுபடியும் நடக்கக்கூடாது. இந்த நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் யாருமே தன்னோட சயின்டிஸ்டோடையும் தன்னோட பேட்ரியாட்ஸோடையும் இந்த மாதிரி நடந்துக்கக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த படத்தை செஞ்சுருக்கோம். இரண்டாவது வந்து நம்ம வந்து பொதுவாக நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இல்லை முகல் ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி தான் நம்ம பெரிய பட்ஜெட்ஸ் படம் பண்ணுறோம். நம்ம அதே சமயத்தில் நம்ம இந்தியா ஒரு பெரிய ஃபீல்டில் மேதையாக இருக்காங்க உலகம் முழுக்க. அது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ராக்கெட் இன்ஜினியரிங், ஐடி, மெடிக்கல் சயின்சஸ், இதெல்லாமே எல்லா உலகத்துலையும் எல்லா கண்ட்ரீஸும் நம்ம வந்து பயங்கரமாக நம்மளை வந்து பாராட்டுறாங்க. ஆனால் அதை பற்றி நம்ம எந்த படமும் எடுத்தது கிடையாது. ஒரு சுந்தர் பிச்சையோ, சத்ய நடேலா, இல்லை ஆர்யா பட்டா, இல்லை நம்ம இவளை எடுத்துக்கலாம், நம்ம ராஜராஜ சோழன் பற்றி, அந்த மாதிரிலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம பஞ்சாங்கம், அதோடய சயின்டிஃபிக் வேல்யூ என்ன, இதெல்லாம் வந்து யாருமே ஆராய்ச்சி செஞ்ச படம் எடுக்கிறதில்ல. ஸோ நம்ம நாட்டிலேருந்து வெளியே போய் நம்ம நாட்டுக்கு பெருமை கொடுத்த என்ஜினியர்ஸ், டெக்னாலஜிஸ்ட், அவங்களுக்கெல்லாம் வந்து மரியாதை கிடைக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். டெக்னாலஜிக்கலி ஆக்யூரேட், இதை ராக்கெட்ரி பற்றி தெரிஞ்சவங்க, ஃபிசிக்ஸ் பற்றி தெரிஞ்சவங்க பார்த்து அடைச்சே என்ன யார் தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. புரியாதவங்களுக்கு வந்து இதோட இம்பேக்ட் புரியும். நம்பி நாராயண் என்ன சாதிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். நம்பி நாராயண் மாதிரி ஆள் வந்து எதுக்கு பத்மபூஷன் கொடுத்தாங்கன்னு மக்கள் பேருக்கு தெரியாது. நம்பி நாராயணன் ஒரு தமிழ்காரன்னு கூட நம்ம நிறையா பேருக்கு தெரியாது. அவர் வந்து நாகர்கோவிலில் பிறந்து வளர்ந்தவர், பச்சை தமிழங்கிறது கூட யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாமல் இருக்கிறது நாட்டுக்கு நம்ம செய்கிற ஒரு சின்ன துரோகம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் இந்த படத்தை நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கும்போது ஐ திங்க் ஓரளவுக்கு உங்களுக்கு பெருமை படுவீங்க. அதே சமயத்தில் ஒரு வேதனை இருக்கும், நம்ம ஏன் எப்படி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நீங்கள் கேட்குமே. திரு நம்பி நாராயணன் அவர்களுடைய பயோபிக், இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கீங்க அவரை பற்றி. நீங்கள் தனியாக அதுக்காகவே ஏரோஸ்பேஸ், ஃபிசிக்ஸ் நிறைய கிளாஸஸ் எல்லாம் யோர ஸ்காலர் ஆல்ரெடி, அதை பற்றி நிறையா படிச்சிங்களா? ஆமாங்க, எனக்கு சின்ன வயசுலேருந்து இன்ஜினியரிங் மேலேயும் ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ப்ளஸ் ஸ்பேஸ் அண்ட் இன்டர் பிளானட்ரி ட்ராவல், இதெல்லாம் வந்து ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட் உண்டு. எல்லாருமே நம்ம ஸ்டார் வார்ஸ் பார்த்து வளர்ந்தவங்க தானே, எல்லாருக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் ஒரு அளவுக்கு, ஒரு அதிகமான அளவுக்கு நான் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கேன். பட் நடிகனாக இருக்கும்போது இதுதாங்க ஒரு அருமையான நடிகனோட வாழ்க்கை. நம்ம ஒரு பாக்ஸராக இருக்கும்போது அந்த பாக்ஸராக வாழ்ந்துடுறோம், நம்ம வந்து ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலாக இருக்கும்போது அதான் வாழ்ந்துடுறோம். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ராக்கெட் சயின்டிஸ்டாக நம்ம நடிக்கும்போது ஒரு ராக்கெட் சயின்டிஸ்டாக கிட்டத்தட்ட 5 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த வகையில் ஸோ பிளஸ்டில், தேங்க்யூ வெரி மச். இப்போ நம்பி நாராயணனுடைய அவருடைய கதை நீங்கள் யார்கிட்ட முதல் கேள்விப்பட்டீங்க, இல்லை படிச்சிருப்பீங்க, அவரோட புக் படிச்சிருப்பீங்க, எப்போ இதை வந்து நம்ம ஒரு படமாக இதை வெளியில் நம்ம சொல்லணும், இதில் ஒரு படமாக நம்ம பண்ணணும் அப்படின்ற அந்த ஸ்பார்க் எப்போ வந்தது? அது வந்து நல்ல கேள்விங்க. ஏன்னா விக்ரம் வேதா முடிச்சுட்டு நாம் வந்து என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொன்னாங்க, கேரளாவில் ஒரு அழகான ராக்கெட் சயின்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு மால்தீவன் பெண்ணோட தொடர்பு இருந்துச்சுங்க. அந்த தப்பான தொடர்புனால ராக்கெட் சீக்ரெட்ஸ், இந்தியாவில் இருக்கிற ராக்கெட் சீக்ரெட்ஸ், இஸ்ரோவோடைய ராக்கெட் சீக்ரெட்ஸ்லாம் பாகிஸ்தானுக்கு வித்துட்டார் அவர். ஆனால் அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டு டார்ச்சர் பண்ணி கிட்டத்தட்ட கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் வெளியே வந்துட்டு தன்னை நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணிட்டார். அவர் பற்றி ஒரு படம் பண்ணலாமே அப்படின்னு சொன்னார். அது சரி, நல்லா இருக்குமே, ஒரு சின்ன ஜேம்ஸ் பாண்ட், புவர் மேன் ஜேம்ஸ் பாண்ட் கதையாக இருக்குது, அழகான ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட், அழகான ஒரு மால்தீவன் பெண்ணு, அவங்கக்குள்ளே இருக்கிற தொடர்பு, அப்புறம் தப்பான கேஸ் அப்படிங்கிறது நல்ல கேஸாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கெட்ட எண்ணத்தோடு தான், ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு கேவலமான எண்ணத்தோடு தான் நான் வந்து நம்பி நாராயண் சார் மீட் பண்ண போனேன். ஆனால் அவரை மீட் பண்ண அந்த க்ஷணம், அந்த மூமெண்ட் வந்து நான் மறக்கவே மாட்டேன். அவருக்கு இருக்கிற அந்த தேஜஸ், முகத்தில் இருக்கிற அந்த கோபம், ஆதங்கம், அதே சமயத்தில் ஒரு கண்ட்ரோல், எல்லாமே பார்த்தா ஐயோ நம்ம ஒரு பெரிய விஷயத்தை மிஸ் பண்ணுறோமே. இவரை பற்றி இது வந்து இவர் வந்து இந்த சின்ன கேஸும் இந்த கேவலமான விஷயத்தை பற்றி மட்டும் தான் இவர் பிரபலமாக இருக்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. ஆனால் அவரும் வந்து இந்த கேஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு.
இது எவ்வளோ தவறான, அவருக்கு வந்து பேசும்போதே உதடலாம் அப்படியே ஆடுறது, ஏன்னோ கண்ணில் தண்ணி இருக்குது, எப்படி இந்த மாதிரி என்னை பற்றி சொல்லலாம், நான் வந்து நாட்டை வந்து பெட்ரி பண்ணேன்னு எப்படி சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு கேஸை மேலே எப்படி போடலாம், எவ்வளோ தப்பான விஷயங்கள் பாருங்கள் அப்படின்னு ப்ரூஃப் மேலே ப்ரூஃப் கொடுத்துட்டே இருக்காரு. நான் சொன்னேன், சார் ஏற்கனவே நீங்கள் நிரபராதின்னு சொல்லிட்டுருச்ச, கோர்ட் சொல்லிடுச்சு இல்லை, அதுக்கப்புறம் எதுக்கு சார் இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு. அவங்க வேணால் சொல்லாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரிஞ்சிருக்கு, கூகுளில் போய் என் பேர் போட்டு பாருங்கள், ஸ்பை கேஸ் நம்பி நாராயணன் தான் வருது, நம்பி நாராயணன் சொன்னால் உடனே இஸ்ரோ ஸ்பை கேஸ்ன்னு தான் வருதுங்க. என் வீட்டில் யார் பொண்ணு கொடுப்பாங்க, என் வீட்டில் யார், என் ஃபேமிலி ஃபுல்லாகவே வாழ்க்கை முழுக்க ஸ்பை கேஸாக தான் இருக்கணுமா, இதுக்கு வந்து ஒரு இதுவே கிடையாதா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறது நியாயமாக இருந்துச்சு எனக்கு தோணுச்சு. அந்த வெறியில் வந்து 7 மாதமாக நான் போய் அந்த ஸ்கிரிப்ட் எழுதினேன், அந்த கேஸ் பற்றி, யார் எந்த யார் இன்வால்வ் இருந்தாங்க, எந்த இது பொலிட்டிக்கல் பார்ட்டி, எந்த போலீஸ்காரன், எல்லாமே நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சி செஞ்சு அதை ரிசர்ச் பண்ணி எழுதி அவர்கிட்ட முன்னாடி கொண்டு வரும்போது அவர் பார்த்துட்டு நல்லா எழுதிருக்கீங்க, ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் தப்பாக இருக்குது, நான் வந்து இப்போ வந்து அப்போது இந்தியாவில் இல்லை, நான் வந்து பிரின்ஸ்டனில் ப்ரொஃபஸர் லூயிஜி க்ராக்கோவோட இருந்தேன் அப்படின்னாரு. சயின்ஸ் தெரிஞ்சிருக்கிறதுனால நான் சொன்னேன், என்னது ப்ரொஃபஸர் லூயிஜி க்ராக்கோ உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டேனா, சம்மந்தம் ஐயோ நான் அவர்கிட்ட தான் நான் தீசிஸ் பண்ணேன், ஐம் த ஃபர்ஸ்ட் ஐவி லீக் சயின்டிஸ்ட் ஃப்ரம் இந்தியா அப்படின்னாரு. சார் என்ன சார் சொல்கிறீங்க, இது எப்போ கிட்ட சொல்கிறதா இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இது வரைக்கும் பேசாத சில விஷயங்கள் அவர் பேச ஆரம்பித்தார். அவர் பிரின்ஸ்டனில் செஞ்ச சாதனை, சாதித்த விஷயங்கள், அங்கேருந்து ஸ்காட்லாண்டு போனது, ஃப்ரான்ஸில் போய் 52 சயின்டிஸ்ட் ஃப்ரெஞ்சே தெரியாமல் நடித்து 3 வருஷம் அங்கே இருந்தது, ஆனால் 3 வருஷமாக ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு ஒரு விஷயம். அதே சமயத்தில் யூஎஸ்எஸ்ஆர் உடையும் போது அங்கேருந்து வர கிரையோஜெனிக் இன்ஜின் நமக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, எப்படா நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க தமிழ்காரங்களாம் இங்கேருந்து கிளம்பி மாஸ்கோவில் போய் அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி அவங்கள மிரட்டி கிரட்டி கொஞ்சி கதறி, ஆனால் அவங்க முன்னாடி மேலே நாளில் டேயில் ஒன்று பேசி ராவோட ராவா அந்த இன்ஜினை எப்படியும் சைபீரியாலேருந்து ஸ்மகிள் பண்ணி இந்தியா கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பற்றி அவர் பேச ஆரம்பிச்சு பேசும்போது என்னோடய ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியுது எனக்கு தெரியுது. சார் சார் என்ன சார் இது, 7 மாதம் அப்படியே வேஸ்ட் பண்ண வச்சுட்டீங்க, இதை பற்றி ஏன் சார் நீங்கள் பேசலை, நீங்கள் எழுதுகிற புத்தகத்தில் கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை, ஏன் சார் இதை பற்றி பேசலைன்னு சொன்னால், இதை பற்றி பேசுறது என்ன இருக்குது, அவங்க சம்பளம் கொடுத்தாங்க நான் என் வேலையை செஞ்சேன் அப்படின்னாரு. அது கேட்டு நான் அசந்துட்டேன் அப்படியே. தினம் உயிரை பணையாக வச்சு ரஷ்யாவுக்கு போய் ஸ்காட்லாண்டில் போய் இவர் வந்து இவங்க உருவாக்கின அந்த இன்ஜின் வந்து ஃபெயில் ஆகாத ஒரு இன்ஜின், நம்ம வீட்டில் காஃபி பண்ணுற மாதிரி நான் வந்து விகாஸ் இன்ஜின் பண்ணேன் அப்படின்றார் அவர். இதெல்லாம் அவர் சாதித்த அந்த விஷயம் தான் அவளுக்கு பெரிய விஷயமாகவே தெரியல. இவர் இவ்வளோ பெரிய தேசபக்தர் எப்படின்னு எனக்கு அப்போ தாங்க புரிஞ்சுது. ஏன்னா 2 பேர் இருக்காங்க, அந்த ஒருத்தர் வந்து யூனோ வந்தே மாத்திரம் பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லிட்டு தன்னை வந்து தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணுற சில தேசபக்தங்கள் இருக்காங்க, அவங்கள நம்ம பாராட்டுறோம், அவங்கள பற்றி புத்தகம் எழுதுகிறோம், பாட்டு எழுதுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் சில பேர் இருக்காங்க அவங்களும் தினமும் உயிரை பணியாக வச்சு நம்ம நாட்டுக்காக நல்லது செய்கிறாங்க, ஆனால் அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்கள பற்றி யாரும் பேச மாட்டாங்க, பாட மாட்டாங்க, அவங்கள பற்றி கவிதை எழுத மாட்டாங்க. அன்சாங் மட்டும் இல்லைங்க, அன் ரெக்கக்னைஸ் சங்க அவங்க அன் ஐடென்டிஃபைடாக இருப்பாங்க. ஏன்னா மோட்சார்ட்டை வந்து சத்தப்புறம் வந்து ஒரு பணத்தோட பணமாக சேர்ந்து அவங்க வந்து கொலை பண்ணிட்டாங்க, அது இது பண்ணிட்டாங்க, பெரிய பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் ஓஹோ பரவாயில்ல, மோட்சார்ட் ஆஸ்திரேலியாவில் பெரிய சிங்கர் கம்போசர்னு நம்ம பேசுகிறோம், பிரயோஜனமே இல்லையே. இப்போது ஒரு மேதை நம்ம முன்னாடி நம்ம கூட இருக்காங்க இருக்கார், அவரை பற்றி பேசி அவரை பாராட்டி வச்சால் தான் நம்ம நாடு உருப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் இவங்கனால தான் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனல் டெமோக்ரஸியாக இருக்க போகிறோம், இந்த இன்டெலெக்சுவல் கேபிட்டல் தான் நமக்கு தேவை. வருங்கால 10 வருஷத்தில் வந்து இந்த மாதிரி ஆளுங்க தான் நம்ம நாட்டை காப்பாற்ற போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்காரங்க வந்து இன்டர்ஸ்டெலர், இன்செப்ஷன், மார்ஷன், ஸ்டீவ் ஜாப்ஸ் இல்லை அப்போலோ 13 மாதிரி படம் எடுத்தால் அமெரிக்கன்ஸால் தான் இந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் சாதிக்க முடியும், அவங்க தான் இந்த உலகத்தையே காப்பாற்றுவாங்க, அங்கே நம்ம எல்லோரும் நம்ப வச்சுட்டாங்க. ஆனால் இதோட பல மடங்கு வேதங்க நம்ம ஊரில் இருக்காங்க, சயின்டிஸ்ட், என்ஜினியர்ஸ், யூனோ மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், பைலட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே, சுந்தர் பிச்சை சொல்லலாம், இவங்க மேலே நம்ம படம் ஏன் எடுக்கலைன்னா இவங்க மேலே நம்ம ஆராய்ச்சி செய்யலை. படம் எடுக்கிறவங்க, கதை எழுதுறவங்க, நடிக்கிறவங்களுக்கு வந்து இதை பற்றி தெரியாது, எப்படி சொல்லணும்னு கூட தெரியாது, அதனால் ஜாலியாக வந்து ஒரு கமர்ஷியல் படமாக எடுத்துருவோம்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த கதை தெரிஞ்சோடனே இந்த கதையை நம்ம செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. இந்த படம் எப்படி பண்ண போகிறோங்கிறது எனக்கு தெரிலம்மா, ஏன்னா இதோட பட்ஜெட்டும் இதுக்கு தேவையான ஹார்ட் ஒர்க் இதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. ஒரு வெறும் ஒரு வெறி வெறி ஒரு பைத்தியக்காரத்தனம் தான் நான் சொல்லுவேன். இப்போ திரும்பி பார்க்கும்போது என்னடா அவங்களா அறிவு இருக்கிறா, எப்படிடா இதை படத்தை பண்ணேன் அப்படின்னு நானே பல வாட்டி கேட்டிருக்கேன். பட் நான் இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே ஒரே நோக்கத்தில் தான் இந்த படம் பண்ணும், நம்பி நாராயண கதை இந்தியாவில் எல்லாருக்கும் தெரியணும், அவர் ஒரு தமிழ்காரர்னு தெரியும், அடிக்கும்போது வேற ரிசல்ட் தான் வரணும். ஆமாங்க, ஓகே, அது வந்தாலே நம்ம ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருவோம். நீங்கள் ஆர்டிஸ்டாக ஆரம்பிச்சிங்க, யூ ஆர் குட் இன் மெனி ஃபீல்ட்ஸ், ஸ்க்ரீன் பிளே எவனவரனில் ரைட்டிங் பண்ணீங்க, அப்புறம் இப்போ இதில் லிரிக்ஸ் கூட எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. படம் இந்த படம் டைரக்ஷன் அப்படின்றது திஸ் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா?
டைரக்ஷன் அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு எப்போ முடிவு பண்ணீங்க? ஏன்னா ப்ரொடக்ஷன் ஓகே, அது நாங்கள் பார்த்துருக்கோம், ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் பார்த்துட்டோம், எப்படி டைரக்ஷன்? இந்த படத்தை எழுதினதுக்கு காரணமே நான் இந்த சப்ஜெக்ட் புரிஞ்சுட்டு இந்த இன்ஜினியரிங் தேவையான இன்ஜினியரிங் எனக்கு தெரிஞ்சு எழுதுனது அந்த பண்ணதுனால்தான் நான் அதை எழுதியிருக்கேன். ரெண்டாவது இந்த இந்த மாதிரி படத்தில் நடிக்கணுங்கிற எண்ணம் ஏன் வந்துச்சுன்னா, நம் கமல் சார் மாதிரி நாயக்கன்னு ஒரு படம் பண்ணால் அது பல வருஷங்கள் ஒரு படத்தில் காட்டுற ஒரு திறமை இருக்கும் அப்படிங்கிறது ஒரு இயக்கத்தில் தான் இந்த படத்தை நான் நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ப்ரொடியூசர் எனக்கு கிடைக்கல, ஏன்னா அவங்க வந்து கேட்டது வந்து ஹீரோயின் யார், எவ்வளோ பாட்டு இருக்குது அப்படின்னு கரெக்டாக நியாயமாக தான் கேட்டாங்க. இந்த படத்தில் எதுவுமே இல்லைன்னு சொல்லும்போது அவங்களும் ப்ரொடியூஸ் பண்ண வரல. பிடிச்ச ஒரு ஸ்டோரிக்கு ப்ரொடியூசரே கிடைக்க மாட்டாங்களா? பொதுவாகவே எனக்கு எப்பவுமே தான் எனக்கு நான் ஜெயிச்ச படம் எதுவுமே வந்து ப்ரொடியூசர் கிடைக்காம தான் இருக்காங்க பிகினிங்லேருந்து. ஸோ மின்னலே இருக்கட்டும், இறுதி சுட்டாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி தான், விக்ரம் வேதா எல்லாமே. பட் அது வந்து நடக்கிற விஷயம் சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நானே ப்ரொடியூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் டைரக்ட் பண்ணுறது வந்து நான் யோசிக்கவே இல்லை, ஏன்னா டைரக்ட் பண்ணுற எந்த தகுதியும் எனக்கு இல்லைங்க. நான் வந்து ஒரு நாளைக்கு எடிட்டிங் ரூமுக்கு போனது கிடையாது, மியூசிக் செட்டிங்கில் உட்காந்தது கிடையாது. நீங்கள் என்னோடய எல்லா டைரக்டரையும் கேட்டுப்பாங்க, மாதவன் எடிட்டிங் ரூமுக்கு வந்திருக்காங்கன்னு கேளுங்க, சான்ஸே கிடையாது. ஸோ அவங்களுக்கு எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், என்ன பண்ணணும், கிராஃபிக்ஸ் காரங்கள்ட்ட போய் என்ன பேசணும், அதான் சொல்கிறேனே, எனக்கு வேறு வழி இல்லை. இது ஆக்சுவலி ஒரு நடிகனா எங்கிட்ட யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கலாம், இந்த படத்தில் இவர் இயக்குனர், அதே சமயத்தில் இவர் லிரிக்ஸும் எழுதியிருக்காரு, இவர் எடிட்டும் பண்ண போகிறாரு, சாங்கும் பண்ண போகிறாருன்னு வந்து கேவலமாகலாம் சிரிச்சிருக்கேன். அந்த படம் காலியா அப்படின்ட்டு, ஏன்னா அதெல்லாம் பயங்கர டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் எக்ஸ்பர்ட் இருந்தால் தான் பண்ண முடியும், எல்லாமே நானே செய்கிறேன்னு சொன்னால் அந்த படம் உருப்படத்துக்கு சான்ஸே கிடையாது. இதை பற்றி கூட எல்லோரும் அப்படி தான் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் எங்கிட்ட வேறு வழி இல்லைங்க. ஏன்னா டைரக்ட் பண்ணும் படத்தோட ஷூட்டிங் 20 நாள் முன்னாடி என்னோடய இயக்குனர் வந்து என்னால் பண்ண முடியாதுன்ட்டு அவரோட டைமிங் இல்லை, வேறு ஏதோ கமிட்மெண்ட் இருக்கிறதுனால அவர் விட்டு போயிட்டார். சரி படத்தை ட்ராப் பண்ணலாமா, இல்லை எப்படியாவது பண்ணிடலாமா அப்படின்னு நினைக்கும்போது என்னோடய நம்பி நாராயண் சார் என்ன சொன்னார்னா, இந்த சப்ஜெக்டை பற்றி உனக்கு தான் தெரிஞ்சிருக்கு, வேற ஒருத்தருக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளே விடுஞ்சிடும், நீயே அதை பண்ணிவிட்டு டைரக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. என் கூட இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் மூலன்ஸ் அஸ் வெல் அஸ் 27th Entertainment சொன்னாங்கன்னா, இவ்வளோ தூரம் வந்துட்ட மேடம், நீங்கள் பண்ணுங்கள், அவங்கள இவ்வளோ பெரிய டைரக்டர்களால் நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க, உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். ஸோ ஒரு வெறித்தனம் நாம் ஓகேன்னு சொல்லிட்டோங்க. ஆனால் ஷூட்டிங் அன்றைக்கி முதல் நாள் ஷூட்டிங் போகும்போது எனக்கு கதை கலங்கிடுச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, இவ்வளோ 3 மொழிகள் எடுக்க போகிறோம், எல்லாரும் என்ன திரும்பி பார்க்குறாங்க, மாதவன் அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க, எப்படி ஷார்ட் எடுக்க போகிறாரு அப்படின்னு பார்க்குறாங்க, பட்ஜெட்டும் பார்க்கணும், நடிகரெல்லாம் வந்தாங்களான்னு பார்க்கணும், காஸ்ட்யூம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், நடிக்கணும், 3 மொழியில் பேசணும், லைவ் சவுண்ட், பல்லெல்லாம் உடச்சிட்டு என்னோடய உதடெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம், வேறு வெயிட் போடணும், வெயிட் குறைக்கணும், தாடி இதெல்லாம் பார்த்தோன்னே மிரண்டுட்டேங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ என்னோடய நண்பர் கரெக்டாக ஃபோன் பண்ணி, செட்டுக்கு வந்துட்டல, செட் ரெடி ஆகிடுச்சில, ஷார்ட் ரெடி ஆகிடுச்சில, ஒரு ஷார்ட் எடு போதியா, நீ நினச்ச அந்த ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு சின்ன ஷார்ட்டாக எடு, அதுக்கப்புறம் மற்றது நடக்கிறதா இல்லையான்னு பாரு, ஆனால் முதல்ல அந்த ஒரு சின்ன ஷார்ட் எடு அப்படின்னாரு. சரி எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த ஒரு ஷார்ட்டை மட்டும் எடுத்தேன், எல்லோரும் பார்த்தாங்க, ஓகே யாரும் சிரிக்கலன்னு எடுத்து அடுத்த ஷார்ட் எடுத்தேன், அப்படி எடுத்து எடுத்து தான் அன்றைக்கி உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன். உங்கள் ரைட்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அதை வந்து, இல்லை இப்போ டிரெக்ஷன் உங்களுக்கு இது புதுசு சுச்சுவேஷன்னால இப்போ நீங்கள் டிரெக்டர் ஆகிட்டீங்க, உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு சூப்பர் கான்டாக்ட்ஸ் இருக்குது, ரைட் ஃப்ரம் பாலிவுட் இங்கே நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, யார்கிட்ட கேட்பீங்க, இவங்ககிட்ட கேட்டு இவங்க ஒப்பீனியன் சொன்னால் எனக்கு கரெக்டாக இருக்கும், அதனால் இவங்களோட ஒப்பீனியன் எனக்கு முக்கியம், அவங்ககிட்ட கே பேசுவீங்களா, டிஸ்கஸ் பண்ணிக்குவீங்களா? மாட்டேங்க. நாட் ஈவன் ஒன். நோ, பிகாஸ் ஐ திங்க் இட் ஹேஸ் டு பி அ வெரி ப்ராஸ் அ பர்சனல் ஜேர்னிங்க. ஒரு கதை சொல்லணும்னா அது உள்ளு மனசால் வரணும், ஆராய்ச்சியெல்லாம் செய்யுங்க, எல்லாரோடையும் பேசுங்க, என்னன்னு கேட்டுங்க, ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து நீங்கள் தான் சொல்லணும். ஒரு பெயிண்டர்கிட்ட போனால் அவன் 4 பெயிண்டர்கிட்ட கேட்டு பெயிண்ட் பண்ணுறது கிடையாது, ஒரு கவிஞர் வந்து கவிதை எதும்போது 4 பேர்கிட்ட கேட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு கேட்பாரு தவிர, சஜஷன் கேட்பாங்களே தவிர, ஆனால் அது மனசால் வரும்போது தான் கவிதையாக இருக்க போகுது. அதே மாதிரி டைரெக்ஷன் கூட எல்லார்ட்டையும் கேளுங்கள், ஒரு சஜஷன் கேளுங்கள், ஆனால் செய்கிறத நீங்கள் தான் செய்யணும், அது மின்னலேருந்து தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்படி கேட்பீங்களா, அப்படி சஜஷன் யார் யார்கிட்ட கேட்பீங்க? இல்லை எப்படி இருக்குன்னு தான் கேட்போம். ஓகே, பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுவோம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம், அதை வச்சுக்கணுமா கூட நம்ம முடிவு பண்ணுவோம். பட் தொடங்கிறதுக்கு முன்னாடி கேட்டோம்னு வச்சுக்கலாம், இப்போ நான் வந்து டைரக்ஷன் பண்ணதே கிடையாது, இப்போ நான் வந்து மணிசர்கிட்டையோ ராஜ்குமார் ஹரியானிக்கிட்டையோ சுதாகிட்டையோ போய் உட்காந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் எல்லாம் தான் ஸ்டைலில் எனக்கு சொல்லுவாங்க கரெக்டாக, அதை ஏற்றுக்கலாமா வேணாமாங்கிற ஒரு எனக்கு பிரச்சனை வந்துடும், அப்புறம் இவங்க சொல்லி கூட நம்ம ஏற்றுக்கலைங்கிற ஒரு கவலையும் வந்துடும், அவங்களுக்கு தப்பாக தோணுதும் அப்படிங்கிற ஒரு கவலை, இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. ஏன்னா இந்த கதையை சொல்லணுங்கிறத வந்து நான் முடிவு பண்ணிட்டேன், என் மனசில் வர்றதை எப்படி சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நான் ஸ்க்ரீன் ப்ளே எழுதும்போது ஒரு சீன் எப்படி முடியுங்கிறது மக்களுக்கு தெரியக்கூடாது, தே ஷுட் பி எக்ஸ்பெக்டிங் இட், அவங்க எதிர்பார்க்கறதோட அதிகமாக முடியணும் அப்படிங்கிறதா நம்ம இறுதி சுட்டாக இருக்கட்டும், விக்ரமேதாவாக இருக்கட்டும், பிரீதாக இருக்கட்டும், என்ன இந்த பண்ண எல்லா படத்துலையும் அட்லீஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் இட் ஷுட் பி டிஃப்ரெண்ட், மின்னலை கூட அப்படி தான் நம்ம பண்ணோம். ஸோ அது இருக்கும்போது எல்லா பெர்மிட்டேஷன் காம்பினேஷனும் வச்சு நம்ம, ஆனால் இந்த படத்தில் என்ன அட்வான்டேஜ்னா, நான் எதுவுமே எழுத தேவையில்லை, ஏற்கனவே எழுதப்பட்ட விஷயம்,
அவர் வாழ்ந்த விஷயம். இதில் நான் என்ன பண்ணுன்னா, நான் சொல்ல வந்த விஷயத்தை, நான் சொல்ல போகிற மெசேஜை, இந்த வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் சொன்னால் அந்த மெசேஜ் வரும் அப்படின்னு தான் நான் முடிவு பண்ண வேண்டியதாக போச்சு. புரியுதா உங்களுக்கு? அதனால் இவர் வந்து இவரோட நடந்த என்ன விஷயங்கள் சொன்னால் நான் சொல்ல போகிற விஷயம் மக்களோட போய் சேருங்கிறது தான் நான் செலக்ட் பண்ணும். அதை செலக்ட் பண்ணி இந்த படத்தில் நீங்கள் இது வரைக்கும் பார்த்த எல்லா இது ட்ரெய்லரில் பார்த்தது, அதே சமயத்தில் படத்தில் நீங்கள் பார்க்க போகுது எல்லாமே உண்மை நடந்த விஷயங்கள். எதுலேயும் ஒரு லிபர்ட்டி கிடையாது, சினிமானால் ஆட் பண்ண ஒரு விஷயம் கிடையாது. ஸோ தேட் வாஸ் த ஒன்லி சேலஞ்ச். படம் வந்து மூணு லாங்குவேஜ், அதை தாண்டி தெலுங்கு மலையாளம் கன்னடில் டப் பண்ணிருக்கிறீங்க, தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தியில் எடுத்துருக்கிறீங்க. ஹவு ஹார்ட் இட் வாஸ் அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது? டிரெக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம், இதில் மூணு லாங்குவேஜில் பண்ணணும், அப்புறம் டப் பண்ணுற, அதுக்கு வேறு எழுதணும். இதில் வந்து எழுதி முடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. ஒரு மொழியில் எழுதிட்டு அதை டயலாகை சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஆனால் இதில் எனக்கு எல்லாத்தோடையும் அதிகமாக ஹெல்ப் பண்ணது வந்து நம்ம காஸ்டிங். ஏன்னா நம்ம மூணு மொழியில் ஒரு மொழியிலேயே நடிக்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ராக்கெட் சயின்டிஸ்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க வாயால் வர வார்த்தைகள்லாம் ராக்கெட் சயின்டிஸ்ட் பேசுகிற மாதிரி தான் இருக்கணும். முதல் வாட்டி வாழ்க்கையில் பேசுகிறோம்னு நினச்சா ரொம்ப கேவலமாக இருக்கும். அதுவும் நம்ம படத்தில் டப்பிங் கிடையாது, எல்லாம் சிங்க் சவுண்ட். 50 வருஷம் காட்டியிருக்கோம், 8 கண்ட்ரியில் ஷூட் பண்ணியிருக்கோம், எதுவுமே டப் பண்ணல. அதனால் எல்லா நடிக்கணும் வந்து முதல்ல தமிழில் பேசணும், ஹிந்தியில் பேசணும், அப்புறம் இங்கிலீஷில் பேசணும், அதுவும் கரெக்டான ஆக்சென்ட்டில் வேறு பேசணும். ஸோ அதனால் நம்ம காஸ்டிங்கில் நிறைய டைம் போயிடுச்சுங்க. ஆனால் எனக்கு கடவுள் புண்ணியத்தில் எக்ஸ்ட்ராடினரி காஸ்ட்டாக கிடச்சிருக்காங்க. சிம்ரனாக இருக்கட்டும், ராகவேந்திர சராக இருக்கட்டும், முரளியாக இருக்கட்டும், நீங்கள் பாருங்கள் எல்லோரும், கார்த்திக்காக இருக்கட்டும், கார்த்திக் குமாராக இருக்கட்டும், அதே சமயத்தில் வெளிநாட்டிலேயும் வந்த நடிகங்களாக இருக்கட்டும், எல்லாம் டாப் நாட் நடிகைங்க எல்லாருமே வந்து இந்த படத்தில் நம்பி நாராயண் சார் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கைனாலையும் ஒரு மரியாதைனாலையும் நடிச்சுட்டு போன விதமே வந்து வேறு. ஸோ ஐ எம் வெரி லக்கி. அதுதான் வி ஆர் ஏபிள் டு மேனேஜ் இட், பிகாஸ் ஒரு ஷார்ட் ஹிந்தியில் இருக்கணும் டக்குன்னு. யார் தூ கியா கேரா, யார் ஜல்தி ஆஜா, டேய் என்னையா சொல்லிட்டு இருக்க, சீக்கிரம் ஆயா, ஒட்ட ஹெலா யூ சேங், கம் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது வந்து டக்கு டக்குன்னு பேசிட்டு இருந்தாங்க எல்லாருமே. தட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஸ்கிரிப்ட் மேலே கொண்டு அந்த வெறி அவங்களும் வச்சுருக்காங்க அப்படின்னு எல்லாருமே, எவ்ரி ஒன் ஆஃப் தெம் மரியாதை அவன் நம்பி நாராயண் சார். ஏன்னா என்னோட என்ன நான் என்னோடய சேலஞ்ச் என்னென்னா, எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கதை கிளங்கியா அப்படின்ட்டு கதை சொல்லும்போது அவங்கவுங்க ரியாக்ட் பண்ணுற விஷயம். நிறையா பேர் நான் நரேட் பண்ணும்போது அழுதுருக்காங்க. சாம் அழுதுட்டார், சாம் சிஎஸ் என்ன மாதிரி நீங்கள் போய் இந்த மாதிரிலாம் கதை சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டார் அவர். ஸோ அது வந்து அந்த வேதனையில் அழலை. இவ்வளோ ஒரு மனுஷனால் இவ்வளோ எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் அவங்க அழுதுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஒன்றா சேர்ந்துட்டாங்க. சாம் பற்றி பேசணுன்னு முதல் வாட்டி அவர் பாலிவுட்டில் லான்ச் பண்ணுறீங்க, ஹவுஸ் நான் எதையும் யாரையும் லான்ச் பண்ணல. அவங்க வந்து நான் லான்ச் பண்ணலாம் தேவையில்ல. சாம் ரொம்ப இல்லைம்மா, நான் என்ன சொல்லுன்னா, லான்ச் பண்ணுற எண்ணத்தில் நான் செய்யலைன்னு சொல்ல வந்தேன். எனக்கு என் படத்துக்கு சாம் தேவைப்பட்டார். அது ஹிந்திலையும் நடந்திருக்கு, இங்கிலீஷ்லையும் நடந்திருக்கு. பட் சாம் சிஎஸ்ஆர் இருக்கட்டும், டெக்னீஷியனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரமாதமான கமிட்மெண்ட்டோடு இருக்கிறவர். கமிட்மெண்ட்டோட பல மணிக்கு அதிகமான டேலண்ட் இருக்கிறவர். ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர், அவர் வந்து இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் கொடுத்தாரு. நான் பல வாட்டி இது ஹேண்ட் சிம்மரோட ஸ்கோருங்க அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட காட்டும் போது அவங்க சொல்லியிருக்காங்க, ஹேண்ட் சிம்மர்னா ஹேண்ட் சிம்மர் தாயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ சோ யோ சாம் சிஎஸ் அப்படின்னு சொன்னால் அப்படியோ யார் அப்படின்னு ஹிந்திலலாம் கேட்டிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த படத்தில் எனக்கு சூப்பர் பாத்திரம் தேவைப்பட்டுச்சு. முழுமையாக அந்த சூப்பர் பாத்திரத்தை கம்போஸ் பண்ணது வந்து ஒர்க்லாம் பண்ணுறேன், கோயிலெல்லாம் போய். ஆமாம், திவாகர் அந்த மாதிரி வந்தார். அதே சமயத்தில் சாங்ஸ் கம்போஸ் பண்ணதுக்கு நம்ம நேஷ்வல் டெனிஸ் யூஎஸ்க்கு போயிட்டோம், அதான் கண்ட்ரி மியூசிக்கோட கேபிட்டல். அந்த மாதிரி ஒரு ஃபீல் தேவைப்பட்டுச்சு. ஸோ அங்கேருந்து கம்போஸ் பண்ண நேட் அப்படிங்கிறலாம் நிறைய பேர் கம்போஸ் பண்ணி டிஃப்ரெண்டான மியூசிக்கல் ஆல்பமாக வந்திருக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. பட் த டெக்னீஷியன்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஆன் அ பர்சனல் நோட், எப்படி இருக்கேன், வேதாந்த் எப்படி இருக்கிறாரு? யுவர் ப்ரவுட் ஃபாதர், வி நோ தட், உங்களோட சோஷியல் மீடியா எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், அண்ட் ஹீ பீட்ஸ் யூ இன் எவ்ரி திங் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தீங்க. கொஞ்சம் கடுப்பாக இருக்குல்ல? பயங்கர கடுப்பாக இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் ஸ்விம்மிங், அதில் நிறைய மெடல்ஸ் வாங்கினார் ரீசெண்டாக, அப்பார்ட் ஃப்ரம் தட் என்ன பண்ணுறாரு? இப்போ ட்ரெயினிங் தான் இருக்கார் அவர். தினம் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ஸ்விம் பண்ணுவார் அவர். ஸோ ஆனால் அவருக்கு கிடைக்கிற அந்த பாராட்டு வந்து எல்லாருக்கும், எனக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும். அவர் சாதித்த விஷயத்தோட பல மடங்கு அதிகமாக இருக்குது, பிகாஸ் இஸ் மை சன். அது நல்லாவே எல்லாருக்கும் தெரியுது. பார்க்குறது கூட என்ன மாதிரி இருக்கிறதுனால உடனடியாக அவனை எதுவும் ஸ்டாராக நினைக்கிறாங்க. ஆனால் அவரோட அந்த அவர் வயசில் இருக்கிற பல ஸ்விம்மர்ஸ் இந்தியாவில் அவரோட பெட்டராக இருக்காங்க. என்ன அவரை வந்து இப்போது ஒரு சின்ன காம்படிஷன்ஸும் ஜெயிச்சிருக்காரு, காமன்வெல்த் அண்ட் ஒலிம்பிக்கு போகிறதுக்கு நிறைய நேரம் இருக்குது. ஸோ ஐ டோல்டு மை சட் ஐ டோன்ட் கெட் ஹெ வே லேட். இப்போ எல்லோரும் உன்னை வந்து ஆட்டோகிராஃபி கேட்பாங்க, ஃபோட்டோகிராஃபி கேட்பாங்க, ஆனால் இதெல்லாம் முக்கியம் இல்லை. யூ ஹேவ் டு புட் யுவர் ஹெட் டவுன் அண்ட் பட் த பெஸ்ட் பார்ட் இஸ் ஐ திங்க் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். சரி, எனக்கு அவனே சொல்லுவான், எனக்கு தெரியும் நான் மாதவனாக இருக்கிறதுனால தான் எல்லோரும் இப்படி பாராட்டுறாங்க, பட் டோன்ட் வரிப்பா அப்படின்னு அவனே சொல்லுவான். ஸோ ரைட் நவ் ஐ ஆம் கீப்பிங் அவே ஃப்ரம் எனி அட்டென்ஷன். ஹீ இஸ் ஜஸ்ட்
ஸ்விம்மிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற ரொம்ப நன்றி. உங்களுடைய படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள் மாதிரி. இட் வாஸ் ஸோ ஐ வாஸ் ஸோ ப்ளீஸ்ட். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க கூட உட்காந்து பேசுறதுக்கு. உங்கள் படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.